ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி உட்காந்து இருக்கீங்க பாத்தீங்களா? கேக் தானே கிறிஸ்துமஸ் இல்லையா? ஸோ இவரும் வீட்டில் தான் இருக்காரு, இன்னைக்கு லீவு. சரி, இன்னும் கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து அம்மா வீட்டிலலாம் ரெண்டு வந்து குவாரண்டைன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கப்புறம். சரி, இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்படி வந்து கேக் என்னென்ன போடுறேன், என்ன கேக் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். அப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். ஓகேவா? ஒரு எக்ஸல் ஜார் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது காமிச்சிடுறேன். இது வந்து பேக்கிங் பவுடர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கிசான் ஜாம், நாலு நிமிஷமாக கார்னிஷிங்காக டெக்கரேஷனுக்காக. அப்புறம் ஜிம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன அப்படின்னா, ஈனோ, அது நல்லா அப்புறம் ஃப்ளேவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டைரி மில்க், மேலே இருக்கிறது வேணும். ஓகே, அப்புறம் வந்து இதுவும் நாலு கார்னிஷிங்காக. இது பாதாம், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கிரேப்ஸ் ரைஸுங்க. அப்புறம் இது வந்து இது சூரியகாந்தி வெள்ளை விதை, இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து முட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் ரெண்டு நம்ம ஒன்று போடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இது வந்துட்டு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சாத மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது ஃப்ளேவருக்காக ஏலக்காய், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த திராட்சை, நார்மல் திராட்சை. ஓகே, வைசன்ஸ் இதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறதோ, ஒரு எக்கு மிக்ஸும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே சுகர் போட போடுறேன், ஒயிட் சுகர். நான் வந்து இன்னைக்கு ப்ரௌன் சுகர் தான் போடுறேன், மாட்டு சக்கரை. ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். புரியுதா? ஓகே, சரி. அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மைதா மாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவும் வந்துட்டு பாதி பாதி சரிசமமாக வந்துட்டு சேர்ந்து மஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம கோதுமை மாவு மட்டும் போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம், இல்லை மைதா மாவு மட்டும் போட்டுக்கன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இது ரெண்டும் வந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தேவையான பொருள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு என்ன போடலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு மாவே போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பார்த்தி. ஓகே, நான் போடுறேன். ஃபஸ்ட் வந்து நான் மாவு கொடுக்குறேன். சளிச்சு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அப்படியே போடுறேன். மாவு நல்லா போட்டுப்பாங்க. சும்மா வீட்டில் இருக்கிறது வேலை இல்லைங்க, அதனால ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி என்னோடய கைவண்ணத்தில் நீங்கள் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். நல்லா பண்ணாலும் நான் வந்து சேலம் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பண்ணிணாங்க, தெரியாது நினைக்கிறேன். ம், சரி, பண்ணலாம் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த கேக் ஒழுங்காக பண்ணு, பண்ணு கேளம் மேக்கர் பண்ணு. ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் கொடுக்கலாம், ரெண்டு எடுத்து வச்சா ரெண்டு முட்டை கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேறு வந்து முட்டை வேணாம் அப்படின்னா முட்டை வைக்கணும். நான் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து முட்டையில் வந்து பண்ணேன், அதுவும் ஜப்பி வந்துச்சு. நீங்கள் கேர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து பிரச்சனை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது போட்டுறேன், இது ஊற்றுறேன். மாவு கொஞ்சம் போட்டோம், முட்டை ஊற்றிட்டாங்களே, முட்டையை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான் வந்து இது வந்து 100 மில்லியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் 50 மில்லியும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் நான் ஊற்றுறேன், போடணும் அதே போட்டில். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஆயில் ஓகே, இப்போ ஆயில் ஊற்றிட்டேன். அடுத்தது வந்து ஈனோ போட்டுக்கலாம். ஈனோ எடுத்து வச்சுருக்கேன்னா அதை வந்து போட்டுக்கலாம். ப்ளஃப்னஸ்க்காக தான் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரான இது வந்து ஃப்ளேவர் அதிகம் உங்களுக்கு தெரிஞ்சாது. ஸோ வந்து நான் போட்டேன், எல்லாமே போட்டுக்கோங்க. இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரு. எனக்கே திருப்பி வந்து எப்படி அவுட் புட்டோம்னு தெரியல. அப்போ என்ன ஒரு நாள் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு திருப்பி தான் வருது, எனக்கு பயம் வருது. ஓகே, பேக்கிங் பவுடர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அவங்ககிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் வந்து காய்ச்சாத பாலை கொடுக்குறேன். ஓகேவா? அதுவும் நல்லா இருக்கும்.
அவ்வளோதான், இப்போ வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே வச்சுட்டு இதெல்லாம் வந்து மேலே வந்ததுக்காக தான், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா போயிட்டு மிக்சியில் போட்டு, மிக்சியில் போட்டாச்சு, இதில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரேக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறேன்னா சுச்சோட விஷயம்தான். மறந்துட்டேன் மெயினாக மிக்சி, இதிலே நம்ம ப்ரௌன்ஸ் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது அதுவும் சேர்த்து நல்லா இதாகும். ஸோ ப்ரௌன்ஸ் கிரைண்ட் வந்து கொடுக்கணும். மெஷர்மெண்ட்லாம் போடல, நமக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தானே. ஸோ வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொல்லி வேலை வச்சு பார்க்கலாம், தெரியும் வந்து. அஞ்சா ஏழு எட்டு போயிட்டு இருக்கு, கொஞ்சம் போகிறோம். ஏன்னா அப்போதான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இதை தான் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லாவே உரைக்கும், அதனால் வந்து நான் கம்மியாக வந்து போடுறேன். போடுறேன் இதெல்லாம் போயிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து அவுட் புட் வந்துருக்கு அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம அப்புறம் ஏதோ ஒரு இது கேட்டு வச்சுருந்தேன் சும்மா வீட்டில் எதோ பார்த்தது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறது தான். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி வரப்போதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இது வீடியோ தெரியாதுங்க. ஓகேங்க, இப்போ வந்து நான் போட்டேன் இல்லையா, அது எல்லாமே போட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி பண்ணேன். ஏன் அப்படின்னா, இப்போ கையில் நம்ம வீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒழுங்காக வராது. ஸோ வந்து கட்டி கட்டியாக கூட இருக்கும், இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஏன் அவ்வளோ கவலை, அதனால் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போய் கனெக்ட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன், பக்கத்தில் வாங்க. மிக்ஸ் பார்த்தாலும் இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க, கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இந்த கன்சிஸ்டன்சி நான் எடுத்துக்கிறப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நான் என்ன பண்ணுவோம்னா, நான் இப்போ இந்த இதில் தான் வைக்கிறேன். எங்கள் வீட்டில் கேக் டின்லாம் இல்லை. ஸோ வந்து நான் நார்மலாக எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பவுல் மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஆயில் கொஞ்சமாக போடுவேன், ஒட்டாம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அதனால் நான் வந்து கையிலே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷா ஆயில் அப்ளை பண்ணணும்னா அந்த ப்ரெஷ்ஷு கேட்டுட்டு வாங்க மாட்டோம்ல. நான் கூட டூத் ப்ரெஷ் ப்ரெஷ் நினச்சேன், ஜோக்கான் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அது தெரியுது உங்களுக்கு இதை பார்த்தா ஓகே. இப்போ இதில் வந்து பட்டர் ஷீட்லாம் இல்லை, அது ஒருத்தர் வந்துட்டு ஆயில் நிறைய அப்ளை பண்ணிட்டு ஒயிட் பேப்பர் போடுறாங்க, நியூஸ் பேப்பர் போடுறாங்க. நான் என்னதுக்கு அவ்வளோ பாடுன்னு சொல்லிட்டு மாவு தான் போடுறேன். இப்போ போகிறேன் நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி மட்டும் போட்டுக்கலாம். அப்போதான் கேக் வந்து ஒட்டாமல் நம்ம பண்ண போகிற கேக் வர எப்படி விடுறது அவ்வளோ எங்களுக்கு தெரியல. இதில் நம்ம வர இந்த மாதிரி சிக்ஸே போடலாம் முக்கியம் ஒழுங்காக வரலன்னா அவ்வளோதான் என்ன. நல்லா போட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கேக் எப்படியும் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறதில்ல, ஆனால் அது தெரிஞ்சு நினைக்கிறதுனா ஆயில் போட்டு அதில் எவ்வளோ வந்து முடியுமோ அதில் போட்டுக்கோங்க. போட்டாச்சும் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறோம்ல, இப்போ வந்துட்டு இந்த பேட் வந்து இதெல்லாம் போட்டுக்கிறேன். அது எப்படி தெரியுது அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. அதுக்கும் பார்த்து எக் ஸ்மெல் தான் வரவே இல்லை, அந்த ப்ரௌன் ஷுகர் ஸ்மெல் தான் வருது. நாட்டு சுக்கரப்பால அந்த ஸ்மெல் தான் வருது. எக் ஸ்மெல் தான் வரும், மிக்ஸர் ஜாலும் அதுக்கும் ஒரு ஜஸ்ட் அந்த எப்படி க்ரீமியாக போய் ஓட்டிட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் நான் பார்க்கலாம். நீங்களும் ஃப்ரீ டைமில் என்ன சும்மா கேக் பண்ணி பாருங்கள். அதான் சொன்னாங்க நான் போய் கேக் பண்ணேன், எனக்கும் பண்ண தெரியும் அப்போ சொல்லிடலாம் வழியில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேக் பண்ணி அடிக்க வச்சுருவாங்க. அதனால போதும் இல்லையா, ஒன்றுமே இல்லை இருங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் போட்டேன். இப்போ வந்து ஓகே பாருங்க,
கேக் வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான் அப்படின்னா சும்மா அப்படி டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் இது அப்படின்னா வெதருக்கு பாதாம் வச்சுருவேன் அதெல்லாம் க்ரஷ் பண்ணுவேன் அதெல்லாம் போடுறேன் என்ன இருக்கும் உங்களுக்கு அது கூட கொஞ்சம் கிரீன் பிஸ்தா சென்னா அது கூட கொடுக்கலாம் நாங்களும் எங்கிட்ட எடுத்துக்கலாம் நானும் கொடுக்கலாம் பூசணி வந்து அதுக்கப்புறம் பிளாக் கலர் இது உள்ளது வச்சாது அப்புறம் பாதாம் சும்மா அப்புறம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் இந்த திராட்சை போட்டுக்கலாம் பாட்டு பாடுங்க ஏ சந்தோஷம் தான் நம்ம பண்ண கேட்டு ஓகே இங்கே வாங்க பக்கத்தில் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய கேக்கு சூப்பராக இருக்கா மேலே வச்சுலாம் போட்டேன் இப்போ போயிட்டு அப்படி பார்க்குறீங்களா இப்போ போய் இதை நான் வந்து எப்படி வாங்கி செட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு போகிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் போட்டு இது மேலே வச்சு க்ளோஸ் மேலே ஓப்பன்லேயே வந்து ஒரு 40 minutes போன டைம் ஆச்சு இந்த டைம் உள்ள பார்க்கலாம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன லட்சணத்தில் வருதுன்னு தெரியும் ஓகே நான் வந்துட்டு வச்சுட்டேன் குக்கரை கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இது வந்து கேஸுக்கு போடக்கூடாது நான் வந்துட்டு இதை கழட்டி வச்சுக்கிறேன் போடாதீங்க போடக்கூடாது ஸோ நான் எடுத்துட்டேன் கொஞ்சம் குக்கர் சூடாகட்டும் அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டுக்கிறேன் தீந்து பிடிச்சது வர ஜாலியா இன்னும் கொஞ்சம் போகணும் இது திரும்ப வந்து வேறு எதுக்காக தெரிஞ்ச மாதிரி இதை பண்ண முடியல யூஸ் பண்ணுவாங்க போதும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருவேன் நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகும் உப்பு சூடாகிடுச்சு இதில் வந்து நான் வச்சுக்காதேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்லா வச்சுட்டேன் சூடாக இருக்க பார்த்தோம் பார்ப்போம் விசிலாம் போடக்கூடாது அப்படியே வச்சுருந்தேன் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் எடுக்கிறேன் ஆல்ரெடி நான் அதனோட குத்தி பார்த்தேன் ஃபோக்கு வச்சே இதை அதனால பாருங்க இந்த கம்பி மாதிரி விடுறேன் பாரு நான் போடுறேன் டண்டன் எதுவுமே வரல ஸோ வந்து கேக் இதாகிடுச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் பாருங்க அப்படியே மேலெலாம் அந்த இதெல்லாம் அப்படியே பேக் ஆகி சூப்பராக இருக்குது அந்த இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பாதாம் திராட்சைலாம் ஓகே அதை திரும்பி மூடி வச்சுட்டு ஆற வைக்கிறேன் ஃபுல்லாக இந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்புறம் வந்துருக்கு இதெல்லாம் இன்னும் குத்தி குத்தி பார்த்தது அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஸோ நான் சைஸ்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுப்பே தவிர அதுவே வந்து நல்லா பேக்காகி தான் வந்திருக்கு ஸோ நான் பிளேட்டில் பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் கேக்கு செம்மையாக வந்திருக்கு அவுட்புட்டு தண்ணி ஊற்றிட்டா நல்லா கொதிக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதை டபுள் பவுல் எடுத்தது டபுள் கொஞ்சம் நல்லா உடச்சி போட்டுருவேன் நல்லா உடச்சி போட்டு கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகும் அப்புறம் மெல்ட் ஆகும்போது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டிங்களா இப்போ இது வந்து நான் நல்லா கொஞ்சமாக அது மெல்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பால் ஊற்றிருக்கேன் ஸோ இது மெல்ட் ஆகிட்டுருக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த லம்ப்ஸ் இருக்குது திரும்ப அது ஃபுல்லாக ஆகிடும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் க்ரீமியாக அது வந்து வெறும் டெய்ரி மில்க் மட்டும் இதானால் நல்லாயிருக்காது ஸோ அதனால் நான் அந்த பால் ஆட் பண்ணேன் அது உங்களுக்கு காமிக்கல ஆட் பண்ணிக்கோங்க தெரியுதா அப்படி செம்மையாக இருக்கு பாருங்கள் க்ரீம் சரிங்க இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் மட்டும் இதை வச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அப்படி மேலே
எக்ஸ்ட்ரா எல்லாமே வச்சுக்கேன். பார்க்கவே பெண்டாகவும் நிறைய வந்துருக்கு. ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜெல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்வா, அது வந்து அப்படி நாள் டெக்கரேஷனுக்காக போட்டுருந்தோம்னா பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நல்லா இருக்காது அப்படின்னா வச்சுக்கோங்க. எல்லா டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டேன். நான் இப்போ வெட்டுறேன், வெட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகே அவ்வளோதான் வருது. நான் உண்மையுமே சொல்கிறேன், ரீசன் இல்லாமல் ஓகேண்ணா பார்த்தது எனக்கு சூடாக அப்படியே ஆவி பறக்குது தெரியுதா. ஓகே இதில் வரும்ல பேக்கரியில் அந்த மாதிரி வரலாம்னா ஓகே. உண்மையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஓவரெலாம் நம்மகிட்ட இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் மிக் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ வீட் ஃப்ளோரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட்